புன்னகையும் மன்னிக்கும் மனோ நிலையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது குரு பயிற்சி அதாவது ஐ விகாரி வருடம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை சரியாக மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களில் திருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு கூடிய இந்த குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசி அதிபதியாக விளங்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சி மூலம் எந்த மாதிரியான நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதியாகவும் தனகாரகராகவும் காரகராகவும் புத்திர காரகராகவும் மன்னவன் பொன்னவன் பிரகஸ்பதி என்ற சிறப்புக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவன ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார் பொதுவாகவே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் பத்தில் வந்து குரு வந்ததுன்னா பதவி போயிடும் அல்லது பத்தாம் இடத்துல குரு வந்தது அப்படின்னா நமக்கு தேவையில்லாத இடைஞ்சல் வரும் அல்லது சிக்கல் வரும் அல்லது பணத்தட்டுப்பாடு வருங்கிற ஒரு பேச்சு பரவலாகவே இருந்துகிட்டு இருக்குது பொதுவாக அதாவது சங்ககால பாடலில் கூட ஈசனார் ஒரு பத்திலே தலை ஓட்டிலே இறந்துண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சங்ககால பாடல் சொல்லி வச்சுருக்குது பத்தில் குரு வரும்பொழுதுதான் பரமசிவனே பிச்சை எடுத்ததாக சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் அதே சாஸ்திரத்தில் சாஸ்திரம் சொன்ன விஷயத்தை கண்டு சாஸ்திரம் சொன்ன ஒரு சில ஒரு சில பக்கங்களை கண்டு பயப்பட வேண்டாங்க அதே சாஸ்திரம் மறுபக்கத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாகவும் அதே சமயம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய தகுதியோடு இருக்கக்கூடியதாகவும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த சாஸ்திரம் பத்தில் குரு இருக்கும் பொழுது பரமசிவன் பிச்சை எடுத்தார் பாடலாக சொல்லியிருந்ததோ அதே சாஸ்திர பாடலில் வந்து இதே பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது குருவும் வந்தால் பதவிதான் மாறும் என்பார் கூட அனுகூலம் கிடைப்பதற்கு தக்கதோர் குருவை நீங்கள் தரிசித்தால் வளர்ச்சி கிட்டும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால ஒரு சில விஷயங்களை நினைச்சு நீங்க வழக்கமான வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டாம் குழப்பமடைய வேண்டாம் பத்தில் குரு வந்தால் பதவி மாறும் நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் பத்தில் குரு வந்தால் பதவி போகும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பதவி போக வைக்கக்கூடிய கிரகமல்ல குரு பகவான் ஏனென்றால் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் சுபர் அதாவது சுப நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் அனைத்து ராசிகளுக்கும் அனுக்கிரகமாகவும் விளங்கக்கூடிய முழு சுபர் என்ற பட்டத்தையும் தகுதியையும் ஆதிபத்தியமாக வச்சிருக்கிற இந்த குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது பதவி இல்லாமல் பண்ண மாட்டாருங்க இருக்கிற பதவியை மாற்றி புதிய பதவி பதவி அதுவும் பெரிய பதவியில் உங்களை உட்கார வச்சு அழகு பார்ப்பார் அதுதான் உண்மை இருக்கிற பதவி போகும் அர்த்தம் இல்லை நீங்கள் இருக்கிற பதவியிலிருந்து போகாமல் இருந்தால் கூட அந்த பதவியிலிருந்து உங்களை போக வச்சு அல்லது மாற வச்சு மேல் பதவி கொடுக்கக்கூடிய உயர் பதவி உயர் பதவி கொடுக்கக்கூடிய உன்னதத்தோடு தான் இந்த குரு பகவான் இருக்கார் இந்த குரு பயிற்சி அமையும்ங்கிறத நீங்கள் உண்மையாக நம்பலாம் இதில் இன்னொரு விஷயம் பத்தில் குரு வரும் பொழுது பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட அதிகமான உண்மை இந்த வருஷம் குரு பயிற்சி ஆகும் பொழுது பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிற வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு உங்களுடைய ராசி எதிபதி குரு பகவான் வந்திருக்கிறாரு பயிற்சியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் லாப லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு இதே குரு பகவான் அதாவது முதல் தரமான கோடீஸ்வர யோகத்தை முதன்மையாக கொடுக்கக்கூடிய இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் கூட தனஸ்தானத்தை பார்க்குறாருங்க அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் அதைவிட சந்தோஷம் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆட்சி பெற்ற குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வைய பார்க்கிறார் இந்த ஐந்தாம் பார்வை வந்து இந்த ஐந்தாம் பார்வையை பார்த்துச்சு அப்படின்னா அந்த ஐந்தாம் பார்வை பார்க்க பார்க்கக்கூடிய அந்த ராசிக்கு மட்டுமில்லை அதாவது உங்களுடைய ராசிக்கு மட்டுமில்லை உங்கள் குடும்பமே ஓரளவு முன்னேறக்கூடிய தகுதியை நிச்சயமாகவே கொடுத்துட்டுருக்கும் தன பன செல்வங்களில் வந்து தாத்பரியம் அதிகரிக்கும் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே சமயம் குடும்பம் குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பத்தை கொடுக்கறது நிறைய பேர் குடும்பத்தில் இருந்தால் கூட அதாவது திருமணம் பண்ணாமல் இருக்கும்போது எப்போ தான் திருமணம் பண்ணலாங்கிற என்ன இருக்கோம் திருமணம் நடக்கலையே நடக்கலையே அப்படிங்கிற வேண்டுதல் பிரார்த்தனைகள் இருந்துகிட்டு இருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஏன் தான் திருமணம் பண்ணணுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் சேர்ந்தும் வாழ முடியாமல் பிரிந்தும் வாழ முடியாமல் தேவையில்லாத துக்கங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி துக்கம் அந்த மாதிரியான வேதனை அந்த மாதிரியான இன்னல்களில் உள்ளவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதாவது உங்களுடைய தகுதிக்கு மீறிய உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச படித்த 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 வரன் அப்படிங்கிறத விட உங்களுக்கு பிடித்த வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்தோஷமாக வழங்கக்கூடிய தாத்பரியத்தோடு இந்த குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்தால் கூட சுகஸ்தானத்தை வந்து சப்தம பார்வையாக பார்க்குறாரு கடந்த காலங்களில் சின்ன சின்ன நோய்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்து எடுத்துக்கிட்டு இருப்போம் சாப்பிட மறந்தால் கூட மருந்து சாப்பிட மறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க கவலைப்படுகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நோய் நொடியிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு பாயும் நோயுமாக உள்ளவங்க கூட அதாவது நல்லதொரு தீர்மானமாக தீர்க்கமான அதாவது திடகாத்திரமான உடலமைப்பை பெறக்கூடிய தகுதியை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க மன்னவனாகவும் பொன்னவனாகவும் ஆதிபத்தியம் பெற்றுக்கிறதுனால தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியத்தையும் அதிகமாகவே கொடுப்பார் தங்கம் இந்த தங்க விலை அப்படிங்கிறது என்னதான் உச்சத்தில் இருந்தாலும் அச்சமில்லாமல் அந்த தங்கத்தை வாங்கி அங்கத்தில் போட்டுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த பயிற்சி மூலமாக நிச்சயமாகவே கொடுப்பார் திருமண வயது வந்தும் பிள்ளைக்கு ஆகலை பிள்ளைக்கு தேவையான பெண் பிள்ளைக்கு தேவையான நகை நட்டு வாங்கலை அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு கடன் வாங்காமலேயே நகை சேரக்கூடிய அந்த பெண்ணுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகை சேரக்கூடிய தாற்பயம் இந்த குரு பயிற்சியில் அமையும் விமான பணிப்பெண்ணாக உள்ளவர்கள் விமான சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ள அதாவது ஊழியராக உள்ளவங்க கப்பல் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் ஊழியராக உள்ளவங்க இவங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் திடீர் உயர்வு பெறக்கூடிய அல்லது திடீர் சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய பாக்கிய இந்த இந்த குரு பயிற்சி கொடுக்கும் இருக்கக்கூடிய அதாவது மீன ராசிக்கு ஆறாம் இடமாகிய சத்துருஸ்தானமாகிய ருணஸ்தானமாகிய ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையை பார்க்கறது அற்புதமான சிறப்பு இந்த பாக்கிய பார்வை பார்க்கறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும் இருக்கிற தொழில் மட்டுமில்லாமல் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியது அரசாங்க வேலை வேலையில் இந்த ஓட்டுநர் நடத்துனர் அல்லது ஷேர் ஆட்டம் ஓட்டுறது சின்ன சின்ன வியாபாரம் சின்ன சின்ன தொழில் சின்ன சின்ன உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன முதலாளி ஆகக்கூடிய பாக்கியத்தை வண்ணமயமாக இந்த அதாவது குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பாருங்க பாதையோரம் கீரை விக்கிரமலாக இருந்தாலும் சரி நடவெண்டை கடையில் வந்து உணவு விடுதி வச்சுருக்கிறவங்க அதாவது நடைபாதையில் வந்து உணவு கடை வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான நிரந்தரமான வருமானம் இல்லாமல் உள்ளவர் உள்ளவர்களுக்கு இப்போ மழை பேஞ்சின்னு வைங்களே நடபாதையில வந்து நம்ம டிஃபன் கடை போட முடியுமா போடாது அந்த நாள் வருமானம் நமக்கு என்னமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கூட மழை பெய்ந்தாலும் வெயில் அடித்தாலும் புயலே வந்தால் கூட உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமானத்தை இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமா கொடுப்பாரு இந்த குரு பகவான் வந்து பயிற்சியாகக்கூடிய இதே தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை விளக்கி அதில் அதே தொழில் துறையில் அதே உத்தியோகத்தில் அதே பயணத்தில் அதாவது அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி அதாவது உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் வழங்கணும் மேலும் மேலும் நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மீன ராசியை பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுக்கு பரிகாரமாக தசமி திதி என்று அதாவது இருக்கிற பதினைந்து திதிகளில் தசமி திதி வரக்கூடிய நாட்களில் தங்கத்தேர் தரிசனம் அல்லது தங்கத்தேரில் வந்து தங்கத்தேரை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது தங்கத்தேர் தரிசனம் வச்சுக்கலாம் தங்கத்தேரை வந்து பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கலாம் அல்லது தங்கத்தேருக்கு முன்னாடி வேண்டுதல் வச்சுக்கலாம் எப்போது தசமி திதியில் தசமி திதியில் தங்கத்தேரை நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு திருவிளக்கு தானம் செய்வதும் இந்த குரு பேச்சியில் நல்லது அந்த மாதிரி குரு இந்த மாதிரி தானம் திருவிளக்கு தானம் செய்ய து நமஸ்காரம் நமஸ்காரம்புக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் அதாவது இருக்கிற நவக்கிரகங்களில் சுப கிரகமாகவும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மிகப்பெரிய வல்லமைகளையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் அளப்பதற்கரிய யோகங்களையும் இந்த பயிற்சி மூலமாக கொடுப்பாருங்க அந்த மாதிரியான வாய்ப்புகளையும் அமைப்புகளையும் யோகங்களையும் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கொடுக்கணும் இந்த குரு பயிற்சி கொடுக்கணும் குரு பகவான் கொடுக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரா பிரார்த்தனை வச்சுக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லக்கூடிய அதாவது கோச்சாரப்படி கணித்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த நற்பலன்கள் நிறைய பேருக்கு அப்படியே நடக்கும் கடந்த காலத்தில் அப்படியே நடந்ததுனால நிறைய பேர் பாராட்டு கொடுத்துருந்தீங்க எண்ணிக்கையில் இல்லாத சொல்ல முடியாத அளவுக்கு பாராட்டு கொடுத்த நீங்களில் வந்து ஒரு சில பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அளவுக்கு எனக்கு நடக்கலையே அப்போ ஜாதகம் உண்மையா சாஸ்திரம் உண்மையான்னு கேட்டிருந்தீங்க அந்த பாக்கியவான்களை மதித்து இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது கோச்சார ரீதியில் குரு பயிற்சியை கணித்து சொல்லக்கூடிய இந்த பயிற்சிக்கான பலன்கள் நிச்சயமாக அற்புதமாக அப்படியே நடக்கும் ஆனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் கோச்சாரப்படி குரு பகவான் தற்பொழுது தனுசு ராசியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அம்சத்தை வச்சு இந்த குரு பயிற்சி பலன் நாம் சொல்லியிருந்தால் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த பூமியில் நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த ராசியில் எந்த அம்சத்தில் எந்த வலிமையோடு எந்த ஆதிபத்தியத்தோடு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும் உதாரணமாக ஜாதகத்தில் யோகம் இருந்ததுன்னு வைங்களே அந்த யோகம் அதி யோகமாக இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தோஷங்கள் இருந்ததுன்னு வைங்களேன் அந்த தோஷங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செஞ்சுக்கும் பொழுது தான் இந்த குரு பயிற்சியினுடைய மகிழ்ச்சியை வளர்ச்சியை நீங்கள் பூரணமாக அணிவிக்க முடியும் பத்தாம் பொதுவாக எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொல்ல வேண்டியது கிடையாதுங்க எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வந்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை மனுஷாளுக்கும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் ஆண்மை எம்மும் சாஸ்திரமும் ஜோயிடமும் இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் பிழைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாமல் போகாது நிச்சயமாக நல்லவங்க பிழைக்க முடியுங்கிற ஒரு நன்மையோடு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கடந்த காலங்களோட வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நல்லது நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நல்லது நடந்தது ஒரு சில பேர் நேரில் சந்திக்க வரும் பொழுது அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது ஒரு அன்பர் என்னுடைய ஜாதத்தை அதாவது வெளிநாட்டு வெளிநாட்டு அன்பர் ஒருவர் என் அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கும் பொழுது அவருக்கு ஜாதகத்தில் நான் சொல்ல பொழுது போதாத காலமாக ஆகாத நேரமா இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் இந்த வழிபாடு வச்சுக்கணும் அல்லது இந்த பரிகாரம் சொல்லும் பொழுது அவர் என்னை கேட்ட கேள்வி குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க சொல்லக்கூடியது நீங்க சொன்னது வந்து என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி இருக்கீங்க இப்ப ஜாதகம் பார்க்கும் பொழுது கெடுதல் வரும்னு சொல்றீங்களே இதை நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய வழிபாடு அவர் வச்சுக்கலை இருந்தாலும் மறைமுகமாக தேவையில்லாத ஒரு தொந்தரவு அது நோய் தொந்தரவு அல்லது மருத்துவ செலவு வரும் நம்ம சொல்லி இருந்தது மட்டும் அவர் ஞாபகம் வச்சிருந்த இருந்தாருங்க அதே மாதிரி அவர் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் வாங்கி சாப்பிட்ருக்காரு கடையில் ஒரு பேக்கரியில் மிச்சர் வாங்கி சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற பின் வந்து அதாவது இந்த ஸ்டேப்ளர் பின்னு இருக்குது இல்லையா அது மிக்சரில் இருந்துருக்குது இவர் வேகமாக சாப்பிடும் பொழுது அந்த பின் வந்து மேல் கடவாயில் அதாவது மேல் பல்லில் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் சாதாரணமாக அவர் எடுத்து விட்டுட்டு அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து விட்டு விட்டுருக்காரு ஆனால் இருந்தாலும் அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டேப்ளர் பின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவருக்கு வந்து ஒரு நோயை அதாவது மிகப்பெரிய ரணவெளியை ஏற்படுத்தி அதற்காக மருத்துவ செலவு இரண்டு பல் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துருக்குது இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இது அத்தனையுமே இந்த ஒரு கிரகமாகிய குரு பயிற்சியை வைத்து மட்டுமே சொல்ல முடியாது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு ஏற்ப தன்மை சுப அசுப தன்மைகள் மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடும் நிச்சயத்தோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றைக்குமே சாஸ்திரம் சொன்ன எந்த விஷயமும் பொய்யாக போனதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உண்மைப்படுத்த விரும்புகிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் ராஜயோகம் டாக்டர் கே ராம்